ஒரு புது வித எனர்ஜி கிடைக்கும் வாங்க பிள்ளான்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போறா ஹீரோ ரசிச்சு பார்த்துட்டு பாரு எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமா இருக்கல யாழ் சாம கியூட் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உள்ள ஓடிடுறான் ஜனானுக்கு வெறுப்பாகுது எனக்கும் ஒன்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும் இதுக்கு மேல எங்க போய் தேடேன்னு சொல்லி ஒரு மாதிரி அழுப்பா உள்ள போயிட்டான் இவங்கள கொஞ்சம் ஜாலியாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே டைம்ல கொஞ்சம் சின்சியராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஜனான்னு சொல்றான் நம்ம பிளான் படி கரெக்டா அடுத்தது அவ என்ன மூவ் பண்ணுவாங்க முன்னாடியே நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் இன் கேஸ் அதுக்கு மாற எதனா பண்ணாம இருக்க வரைக்கும் பெட்டரா இருக்கும் ஏன்னா நம்ம பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்ன பிளான்லாம் சொல்லல ஹீரோ ஹீரோயின் ஏன் என் செல்லமே நீ இல்லனா இதெல்லாம் எதுவுமே பாசிபிள் ஆகிருக்காது இவ்வளவு கியூட்டான கேர்ள் ஃபிரெண்ட் தெரியுமா நீ சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேர் கியூட்டா பண்றதை பார்த்து பக்கத்துல ரெண்டு சிங்கிள் உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு ஜெலசி ஆகிட்டு சென்னானோட செக்ரட்டரி நானும் தான் உங்க கூட எப்பயுமே ஒரு உறுதுணையா நிப்பேன் உங்களோட செக்ரட்டரியா கொஞ்ச நேரத்துக்கு வேணா என் கைய கூட கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கியூட்டா பேசிட்டு இருக்காங்க அம்மா கரி பைனலி இப்பதான் கொஞ்சம் திருந்திருக்கா தாத்தா கிட்ட மன்னிப்பு கேக்குறா என் பிள்ளை

பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க கிட்ட சொல்லணும் நீங்க மறைக்க கூடாதுன்னு நீங்களே உங்க பிரச்சனை விஷயமா ஓடிட்டு கிடக்கீங்க இதுல ஏன் பிரச்சனை வேற சொல்லி இன்னும் உங்களுக்கு மண்ட காய்ச்சல் கொடுக்க நான் சொல்லலன்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சென்னானோ நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா நம்ம கம்பெனி நம்மளுக்கு மட்டும்தான் சொன்னோம் அதுக்கேத்த தான் நாங்க இப்ப பிளான் போட்டு வச்சிருக்கோம் சோ நீங்க தேவையில்லாம அதை நினைச்சுல ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவானுங்க தாத்தா அதை நினைச்சாடா நான் கவலைப்பட போறேன் ஏன் கம்பெனி கம்பெனி அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டேன்னா நான் உயிரோட இருக்கும்போது உங்களுக்குன்னு நான் சேர்த்து வச்சிருக்கேன் கடைசி சொத்தும் அது மட்டும்தான் அதுவும் நம்மளுக்கு இல்லாம போயிடுமோ

பயந்துருக்காங்க இங்க இந்த கம்பெனியை வச்சுட்டு உள்ளே வந்து நான் எல்லாத்தையும் ஆஸ்தி நாசி பண்ணிடுவாங்களோன்னு ஏன் இந்த விஷயத்த அவளுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்க பாக்குறா என்ன சொல்றானா நீங்களே பாத்தீங்களா நிலம நம்மளோட கை மீறி போயிடுச்சு இதுக்கு மேல அதை பிடிச்சு வைக்கணுங்கிறது என் கையில மட்டும்தான் இருக்கு இந்த வேலை போச்சுன்னா கூட நான் பண்றதுக்குன்னு எக்கச்சக்க பிசினஸ் என் கையில இருக்கு பட் ஆனா உங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க இந்த கம்பெனி போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் என் கிட்ட அதுக்கு ஒரு பிளான் இருக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு நான் அந்த இடத்துல இருக்கணும்லன்னு கேக்குறா இல்ல மேடம் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு புரியலன்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப சனாண்டா இந்த கம்பெனியோட ஓனர் இவ ஜஸ்ட் ஒரு ஷேர் ஹோல்டர் மட்டும்தான் தான் அதனால பக்கி என்ன பிளான் போட்டிருக்குன்னா ஜெனோனி இந்த சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணாம விட்டு ஓடி போயிட்டான் அவனோட இடத்துக்கு நான் வரணும் என்ன நீங்க எல்லாரும் ஓட் பண்ணி பாசா ஆக்குனீங்கன்னா நான் தைரியமா என்னோட பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி உங்க எல்லாருமே காப்பாத்த முடியும் அதனால எனக்கு ஓட் பண்றீங்களான்னு கேக்குறான் சுத்தி இருக்கவங்களா இந்த பிரச்சனையில இருந்து எங்களை நீங்க மீட்டு கொடுத்தாலே போதும் இல்லன்னா இந்த கம்பெனிக்கு சீல் வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க தப்பிச்சா போதும் எங்க தலையில கை வைக்க கூடாது அதனால தாராளமா ஓட் பண்றோம் எல்லாருமே கை தூக்குறாங்க அப்படியே சந்தோஷத்துல முகமெல்லாம் பல்லா இருக்கு அந்நேரத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வோட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய பாசம் புது பாஸ்ஸும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை பாக்கலாம்னு சொல்லி அங்கேயே ப்ளே பண்ணி விடுறாங்க ஹீரோ சென்னானோ இந்த மாதிரி உங்களுக்கு தர வேண்டிய காம்பன்சேஷன் டிலே ஆனதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அண்ட் மெயினான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் எங்க கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆகல அது ஒரு ஆளால லீக் பண்ண பட்டிருக்கு அந்த ஆள் வேற யாரும் இல்ல தனியா தானே கோத்து விட்டுறாங்க எல்லாருக்கும் செம ஷாக் ஆயிருது என்ன சொல்றீங்க உங்களுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா அதை தான் நீங்க சொல்லணும் சும்மா தனியா மேல பழி போடக்கூடாதுன்னு அங்க இருக்கவங்க கேக்குறாங்க எங்க கிட்ட

முடியாது அதனால தான் ஃப்ரெண்டுனாலும் நானே கோத்து விடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இல்லை நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்காம போனாலுமே அதெல்லாம் அவங்க போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டோ எங்க கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு தனியா கல் விட்டுருச்சு சரி கம்பெனி விஷயமா என்ன பண்ண போறீங்க யார்தான் இப்ப சிஓன்னு விசாரிச்சா சென்னா இனிமே விக்கெட் தான் சிஓவா இருக்க போறான் அவன் இல்லாம இந்த கம்பெனி ரன் ஆகாது அவன் எப்பயுமே எங்க கூட இருக்கணும்னா அவன் சிஓவா இருக்கிறதா கரெக்டா இருக்கும்னு சொல்லி தம்பிக்காக அண்ணன் விட்டு கொடுத்துட்டான் பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த விஷயங்கள்லாம் இதை பார்த்துட்டு அந்த இடத்துல எப்படின்னா இப்ப சமாளிச்சு ஆகணும்ல இவன் மேல குற்றம் வந்துருச்சு நம்ம குற்றவாளி இல்லன்னு ப்ரூவ் பண்ணணும் பைத்தியக்காரி மாதிரி கை தட்டி சிரிச்சுட்டு இருக்கா ரெண்டு பேரும் சூப்பரா பேசினாங்களே ஷேரோ ட்ரெஸ் எல்லாம் கிருக்கச்சு போய் நம்ம பார்த்தோம் பாருன்னு சொல்லிட்டு அங்க வந்து வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இவளுக்கு சீரியஸ்னஸே புரியுது ஐயோ இதுக்கு மேல விட்டா நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க அவங்க அப்பா கால் பண்ணி கேக்குறா அப்பா ப்ளீஸ் எப்படின்னா எனக்கு இந்த விஷயத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவங்க அப்பா யார்கிட்டயே எதுவும் பேசாது ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை விட்டு வெளியில வா மெயினா ரிப்போர்ட்டர்ஸ் கண்ணுல பற்றாதுங்கிறாரு அப்பா என்ன போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க அதுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் நான் மாட்டிக்கு விருப்ப பண்ணலன்னு சொல்லுவா அப்படி நீ தப்பி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டினா ஆல்ரெடி சென்னானும் விக்கிட்டும் என்கிட்ட பிளான் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த பிளான் படி அவனங்களோட பேச்சு கேட்டு மட்டும் நீ நடந்தினா இந்த விஷயத்துல இருந்து நீ தப்பிக்க முடியும் இன்கேஸ் வாண்டடா நீயா போய் சிக்கிட்ட என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது பிசினஸ் பத்தி உன் வாழ்க்கையில நினைச்சு கூட பாக்காத உன் மேல யாருக்குமே இனிமே நம்பிக்கை வராது உன் கூட பிசினஸ் வச்சுக்க ஒருத்தருக்கும் விருப்பமும் இருக்காதுன்னு சொந்த அப்பாவே கை விட்டுட்டாரு அவ்வளவுதான் வெறி பிடிச்ச தனமா பயங்கரமா பிடிச்சு கத்திட்டு கிடக்கா அவ்வளவுதான் அதோட ஒன் மந்த் அப்புறமா காமிக்கிறாங்க சென்னானும் விக்கிட்டும் ஆபீஸ்க்கு வராங்க சென்னான் கேக்குறாண்டி தாத்தா டிஸ்டார்ஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்கு அதுக்குள்ள இந்த மனுஷன் அடங்காம ஆபீஸ்க்கு வரங்கிறாரே எதனா பிரச்சனை ஆக போதுன்னு யூத் எல்லாம் அப்படிதான்டா அப்படின்ட்டு ஹீரோ கேஷுவலா சொல்றான் யாரு தாத்தா உனக்கு யூத்தானு பேசிட்டு அவங்க ரூமுக்கு வருவாங்க அந்த இடத்துல ஹீரோனும் சரி சென்னானோட அசிஸ்டன்டும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிச்ச கேக்கு பிரிக்காம ஒரே கேக்ல செஞ்சு வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு அத பாத்து இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே சென்னானோட அம்மா வந்துட்டாங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு குரல் கொடுப்பாங்க ஐயோ இன்னும் திருந்தல போலன்னு பயந்தா எனக்கு ஒரு பீஸ் குடுக்காம நீங்க பாட்டு சாப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு ஒரு பீஸ் குடுக்க இந்த ஹாலில் வர எல்லாருக்குமே ஒரு ஒரு பீஸ் கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நார்மலாக ஜாலியாக தான் பேசுகிறாங்க இப்போ தாத்தா வந்துட்டாரு மீட்டிங்க்கு நான் இப்போ தான் ஒரிஜினலாக இந்த கம்பெனிக்கு யார் பாஸ்ங்கிறதை அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொல்லுவார் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கை காமிச்சிக்கிறாங்க நானா இருக்கக்கூடாது அவனாக இருக்கணும் அவனாக இருக்கணும்னு ஏன்னா ரெண்டு பேருக்கும் அந்த கம்பெனி நல்லா இருந்தால் போதும் யார் பாஸ்ஸாக இருந்தால் என்ன ப்ளஸ் அவங்களோட பாண்டிங்கும் விரிசல் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நினப்புல இருக்காங்க அதனால் அப்படியே சொல்லிட்டுருக்கவே தாத்தா அவங்க ரெண்டு பேருமே நான் சூஸ் பண்ணலடா என் பொண்ணு தான் அடுத்த பாஸ்னு சொல்லி ஜெனானோடய அம்மாவை சொல்லிடுறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு முடிஞ்சிருச்சு ஹீரோ எல்லாம் எழுந்து நின்று கிளாப் தட்ட ஆரம்பிச்சா எல்லாருமே அவங்க அம்மா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு சந்தோஷம் தான் படுறாங்க ஏன்னா இத்தனை வருஷம் அவங்களோட ஏக்கம் எல்லாமே ஆம்பளை பசங்களுக்கு தான் கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டுதான் தாத்தாவும் இத்தனை வருஷம் யார் யாரையோ சொல்லிட்டு இருந்தா ஆனா உன்ன நான் சொல்லலமா இப்போதான் எனக்கு புரியுது இந்த இடத்துக்கு உன்னை விட தகுதியான ஆள் வேற யாருமே இல்லைன்னு நீ இந்த கம்பெனியை நல்லா நடத்தி கொண்டு போவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாரு அவங்களும் அந்த பிரசிடென்டோட இடத்துக்கு போய் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க நான் காத்திருந்து காத்திருந்து கடைசியில இப்பயாச்சும் எனக்கு அது கிடைச்சது

மா இருக்கு சரி ஓகேமா அப்ப பழைய மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே வீட்லயே தங்கலாமா உனக்கு அதுல எதுனா பிரச்சனை தான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கண்டிப்பா நானுமே ரொம்ப ஹாப்பியா தான் போய் இருக்கேன் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ரெண்டு காதல் ஜோடிகள் கிஸ் பண்ணுவாங்க இடத்துக்குன்னு பார்த்து யாரோ வரவே ரெண்டு பேரும் பதறி அடிச்சுட்டு விலகுவாங்க பார்த்தா ஜனனோட அம்மா தான் வந்திருக்காங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் மாரி இங்க இருக்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு ஓகேன்னா நீ தாராளமா இருந்துக்கலாம்னு சொல்லுவாங்க நான் இவளுக்கே புரியுது சரி ஓகே எனக்கு ஒரு வெளியில முக்கியமான வேலை இருக்கு நான் அதை பாக்க போறேன் நாங்க வந்து கிளம்பி போயிடுறோம்

பெனிஃபிட் தானே ஒரு புது ஒரு ரிலேஷன்ஷிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே ஃபேமிலியா அப்படின்னு சொல்றான் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மிக்னா ஆண்டி இவங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப ஈரோட அம்மா எப்படி இருக்காங்க எதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க ஈரோட அம்மா இப்ப பிசிக்கலி ஹெல்த்தியா தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த மெமரி லாஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க பாட்டிமா ஏன் நம்மளா சில விஷயத்த மறக்கிறது இல்லையா அது மாதிரிதான் அவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அப்படி எடுத்துப்போமே அவளுக்கு நம்மள ஞாபகம் இல்லைனாலும் நம்ம போய் பாக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது போதே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வருவாங்க திடீர்னு என்கிட்ட கூப்பிட்டு டே இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி எதுனா அப்டேட் கொடுறான்னு கேட்பாங்க அதெல்லாம் பார்க்காவா போதும் ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவங்க கூடவே சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது பிக்னோ ஆன்ட்டி சரி எல்லாரும் தான் நல்லா போகுது இல்ல எப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு ஒண்ணு இருக்கு போறங்களே ஏறிடுது ஈரே ஐயோ ஏன் அவசரப்படுறீங்க இன்னும் நாங்க சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லுவா ஆண்டி சரி நான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்டுட்டேன் அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு என்னன்னா ஜனான் கிட்ட சொல்லுப்பா அவனுக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேனா அவனுமே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இருக்கணுமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அவனுக்கு ஓகே பாய் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அவன் ரொம்ப சந்தோஷமா ஒத்துப்பான்ட்டி இதுக்காக தான் அவன் காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான் ஹீரோவும் ஹீரோவா அங்க இருந்து கூட்டு போய் விடுறப்ப ஹீரோ கேட்கிறான் என்னம்மா ஆன்டி சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்கலாமான்னு கீரேன் ஓ சனான் விஷயமா அவர்கிட்ட தானே கேட்கணும் என்கிட்ட கேக்குறேங்க ஏ சும்மா நடிக்காத பிள்ளை நான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான் ஹீரோயின் வைக்கப்படுறா இன்னும் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க இன்னும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பாத்துக்கலாம்னு சொல்லுவா

வந்துருச்சுப்பான்னு சொல்லுவாங்க ஈரா அப்ப சரிமா நாளைக்கு உங்களை சில பேர் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டு போட்டான்னு கேட்பான் அவங்க அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லவே அவங்களோட பழைய வீட்டுக்கு கூட்டு வரா ஈரா அவங்க அம்மா கிட்ட கேக்குற இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கானு அவங்க அம்மாக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல இவங்க பேசிட்டு இருக்கும் சனானோட அம்மா வந்துட்டாங்க நீ எப்படி இருக்க போ நல்லா இருக்கியா உனக்கு உடம்பு வா அப்பா உனக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா போலான்னு கூட்டு போறாங்க அவங்க அம்மாக்கு இவங்களுமே பெருசா ஞாபகம் இல்ல போல இப்போ சென்னானோட அம்மா நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு அங்க வந்து கிளம்பி போவாங்க ஈரா அவங்க ரிட்டர்ன் வருவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க நான் போயிட்டு சென்னான் கிட்ட பேசிட்டு வரேன் அங்க இருந்து விட்டு போயிடுவான் தண்ணி கொண்டு வரப்ப எடரு கீழே விழுந்துருவாங்க இவங்க அம்மா பாத்திரிட்டு போய்ட்டு உங்களுக்கு ஒன்னும் இல்ல உங்களுக்கு ஒன்னும் இல்லன்னு கேட்பாங்க இப்பதான் இவங்களுக்கு புரியுது இவங்க எவ்வளவு நல்லவங்க அவங்க கைய பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு உனக்கு நான் நிறைய பாவங்களை பண்ணிருக்கேன் இன்னும் அடங்காத அளவுக்கு அந்த பாவத்துக்குல நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க அது கீரோட அம்மா நீங்க எனக்கு என்ன பாவம் பண்ணீங்கன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல ஆனா உங்களை பார்த்தா அந்த அளவுக்கு பண்றவங்க ஆள் மாதிரியே தெரியல ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சரி பாஸ்ட்ல நான் அதெல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு அவங்களும் சம செம்மை எமோஷ்னலா பீல் பண்ணிட்டு இருக்கும் தாத்தா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு இன்னும் யாரும் ஞாபகம் இருக்காடாம நான் தான் உன்னோட மாமனாரு உன் புருஷனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லவே இவங்க ஒரு மாதிரி டவுட்டா பாத்துட்டு இருக்காங்க உடனே பக்கத்துல இருக்க அவங்க பொண்ணு சரி கட்டுறாங்க இல்ல இல்ல விக்கிட்டோட தாத்தா இவர் தான் அதை தான் அவர் அப்படி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு இப்ப உனக்கு புரிஞ்சுதான்னதுக்கு அவங்களும் ஏதோ புரிஞ்ச மாதிரியே தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் வா உள்ள போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டு போறாங்க அங்க இருந்து பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புற வரைக்குமே இடைக்கிழக்கு அவங்க அம்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்ட்டு வணக்கம் சொல்லிட்டே இருக்காங்க ஜென்னனோட அம்மா போதும் எத்தனை வாட்டி என்கிட்ட இப்படி ரொம்ப நார்மலா பேசுவேன் நார்மலா பேசு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வாங்க ஹீரோ அம்மா நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும் பார்த்து இருங்கன்னு சொல்லி ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் இங்க எதுக்குங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா இல்ல எங்க அம்மாவை நான் இழந்ததும் இங்க தான் எனக்கு நீ கிடைச்சதும் இங்க தான் என் வாழ்க்கையில குட் பேடு நிறைய மெமரிஸ் எனக்கு கிரியேட் ஆனது இந்த இடத்துல இருந்து தான் என்னோட வாழ்க்கையோட புதுசா ஒரு மெமரி கிரியேட் ஆகுறது இந்த இடத்துல இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் ரெண்டு பேரும் ஒரு வாட்டி குதிரை ரைடு போலாமான்னு கேட்பான் ஹீரோயின் அதையெல்லாம் ஆஃப் ஆயிருக்கேன் ஜஸ்ட் ஒரு சிக்னல் கொடுத்தது

இருக்கும்போதே ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வர வந்திருக்க பொண்ணு ஈரவன் மாதிரியே இருக்கா பேர் முதற்கொண்டு இவனோட அம்மாவோட பேரு நீ சென்னானுக்கு கடுப்பாயிட்டே நீ தானே இந்த பொண்ணு கூப்பிட்டு வந்த எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறான் ஹீரோ நான் இல்லப்பா சத்தியம் பண்ணி சொல்றேன் எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தெரியுமா இந்த அம்மா உண்மையாவே உன்னோட பேர் அதுதானா அப்படின்னு கேக்குறான் அந்த பொண்ணு ஆமா எங்க அம்மாவோட பேர் பாதி அப்பாவோட பேர் பாதி எனக்கு இந்த பேரு வச்சிருக்காங்க எதுனா பிரச்சனை எல்லாரும் செம்மையா சிரிக்கிறாங்க ஹீரோயின் போயிட்டு கண்டிப்பா இந்த வேலை உங்களுக்கு தான் நினைக்கிறேன் உங்க பேருக்காகவே வேலை கொடுப்பா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு ஒரு குழப்பத்திலயே இருக்கு ஜெனன் ஆளுன்னு சொல்லி மريمகம இன்ட்ரோデュஸ் பண்றாங்க போல ஒரு ஹாப்பி எண்டிங்ல இந்த 드라마 இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு சீக்கிரமே இன்னொரு நல்ல 드라마 மூவியோட பார்க்கலாம் थैंक यू so much for watching bye